வராது. நம்ம திவ்யா வா எப்பா, சம பஞ்சரா சம பஞ்சரா. இல்லக்கா வேணாக்கா, அந்த பண்ணல எதுவும் பண்ணிடாது. இப்ப என்னடா பிளான் இருக்கு நீ? அதான பார்த்தேன். அட்ரா 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 என்னது வெக்க விட்டு போகலையா? அத்தனை இது காம பருவியால இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் வந்து கார்த்திக் இல்ல இல்லன்னு சொல்றீங்க. கலாட்டா தமிழ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல வந்து கார்த்திக் இருக்காங்க அப்படிங்கறத சகிலா மேம் சகிலா மேம் வந்து கண்டிப்பா லைவாவே போட்டு அவங்க தாய் மாமா கிட்ட பேசினாங்க. ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கு. கார்த்திக் நம்பர் இல்ல, பழைய போன்ல போயிடுச்சு. கலைஞர் டிவில இருக்க எல்லாருமே கேட்கறது என்னன்னா, ஏன் கார்த்திக் போட்டோ போடல அப்படின்னா கேக்குறாங்க. கார்த்திக் போட்டோவா அவங்க கேட்கவே இல்ல. அங்க போய் இந்த கண்டென்ட் வந்து எனக்கும் சுகந்திக்கும் பிரச்சனை தான். சுகந்தி பிரச்சனைக்குள்ளதான் கார்த்திக் பிரச்சனையை இன்வால்வ் பண்ணி உள்ள கொண்டுட்டு வந்தது தான், சரிங்களா? அவங்க போடலன்னா அதுக்கு வந்து நான் பொறுப்பாக்க முடியாது. அவங்க கார்த்திக் போட்டோ கேட்கல. ஸோ வந்து அங்க வந்து கார்த்திகை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கலைஞர் டிவிலே கார்த்திகை கண்டுபிடிக்க முடியாதுல. நம்மளோட சாதாரண ஒரு யூடியூப் சேனல் கலாட்டா தமிழ் சேனல்ல கார்த்தின ஒரு பர்சன் இருக்கான் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சாங்க சகிலா மேம். அது ஏன் என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? கேயி, இந்த ஓனான ஊர்களை விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. என்ன இடுப்பு என்ன பழப்பு? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.